டாடி ப்ளீஸ் டாடி வாங்க டாடி, எல்லாரோட டாடிஸ் வருவாங்க டாடி, ப்ளீஸ் டாடி, என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்க டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. நானா சொல்லிட்டேன் நல்ல முடியாது வர முடியாது, வேணா அம்மா பிடிப்போ. மம்மி பாருங்க மம்மி, நான் எவ்வளவு ப்ளீஸ் பண்றேன், அப்பா இவ்வளவு அரேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்க சார். நீங்க தான் எமர்ஜென்சி புரிஞ்சுக்கணும், ஏன்னா உடனே நம்ம ஒன்னு வந்து நம்மளுக்கு வந்து பெட்டை ஏத்துல அவங்க கஷ்டப்பட்டேன் தெரியுமா டாடி, கல்யாணம் போடுது டாடி, பெட் எல்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டாடி. என்னத்துக்கு ஆகும் ஓ ஜெஸ்ஸே, சாரி ஜெஸ்ஸே, சாரி சாரி, உண்மையாகவே நான் வந்து எத்தனோ ஒரு நினப்பில் நான் அப்படி போயிட்டே இருந்தேன்னா நிறைய யோசனை அப்படி யோசிச்சிட்டே போனது, ட்ராக்ல நடந்தது கூட எனக்கு தெரியல ஜெஸ்ஸே, ரியலி சாரி. என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை, அப்படி என்ன யோசிச்சுட்டே வந்த? என்ன ஜெஸ்ஸே சொல்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அன்னைக்கு ஏ காரில் வரும்போது கூட நீ சொன்ன ரெண்டு நாள் அப்பா பேச எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய நிலமை நீ வந்து நான் நீ யோசனை பார்த்தீங்கன்னா நீ நீயே ஃபீல் பண்ணுவேன். மம்மி டாடி ரெண்டு பேருமே வளர்க்க போயிடறாங்களா, நான் தனியாக இருக்கேன், மெய்டு தான் நீ வளர்த்தாங்க குட்டியிலேருந்து தெரியுமா, அப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன், ஆனால் ரெண்டு பேருமே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜெஸ்ஸே, எவ்வளோ நான் நேரம் ஃபோன் பார்க்குறது, எவ்வளோ நேரம் நானே செல்ஃபி எடுத்துக்கிறது, எத்தனை கேம்ஸ் விளாட்றது, உண்மையாகவே லைஃபே போர் அடிக்கிறது, தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னென்னமோ தாட்ஸ்லாம் வருது, அதனால் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல. அவரு நான் ட்ராக்ல நடக்கிறேன் கூட எனக்கு தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு என்னுடைய லைஃப். சரி கிளாரா, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, விடு பார்த்துக்கலாம். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏ கிளாரா அங்க பாரு, ஹென்றி அங்கிள் மாதிரி இருக்கு. ஏ ஆமா ஆமா, ஹென்றி அங்கிள் தான் பாரு. ஏய் ஜெஸி, ஏய் கிளாரா, எங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? ஆங்க அங்கிள், நல்லா இருக்கோங்க அங்கிள். ஆமாங்க அங்கிள், கிளாராவும் வந்திருக்காங்க அங்கிள், அவ கொஞ்சம் அப்செட்டா இருந்தாளா, அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேங்க அங்கிள். ஓ அப்படியா, ஒன்னு பண்ணுங்களேன், நான் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன் வீட்டுல, நீங்க வந்து பாக்குறீங்களா அங்கிள், அதுக்கு டெமோ போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் கிளாராக்கும் மூடு மாறும்ல, வந்து பாக்குறீங்களா? அப்படிங்களாங்க அங்கிள், டைம் மிஷினா? சரிங்க அங்கிள், நாங்க வேணா வரோங்க அங்கிள், வந்து பாக்குறோங்க அங்கிள். ஹே கிளாரா, நம்ம வேணா போவோமா டைம் மிஷினை பார்க்க? இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஓகே ஜெஸி, ஷூர், கண்டிப்பா கண்டிப்பா போகலாம். ஹென்றி அங்கிள் வாங்க அங்கிள், கார்ல ஏறுங்க போகலாம். ஹே பிள்ளைங்களா, என்ன ஒரு சர்ப்ரைஸ், ரெண்டு பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கீங்களா? வீட்டுல மம்மி டாடி நல்லா இருக்காங்களா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்கடா சொல்லுங்க. நல்லா இருக்கோங்க நான் சேன்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அதாங்க ஆண்டி, அங்கிள் ஏதோ டைம் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாருங்க ஆண்டி, அதை பார்க்க தான் நானும் கிளாராவும் வந்தோங்க ஆண்டி. ஆமாம் நான்சி, நான் தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன், நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அதை பிள்ளைங்களுக்கு காமிக்கலான்னு கூட்டு வந்தேன், பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணேன். ஆ ஜெஸி, கிளாரா சாப்பிடுங்க, எடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஆமா, ஏன் கிளாரா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு, ஃபேஸ் நல்லாவே இல்லையே, என்னாச்சு பாப்பா? அதுவா ஆண்டி? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஆனால் வந்து எனக்கு என்னென்னா இப்போ தான் சொன்னேன் ஜெஸிட்ட, வீட்டில் எனக்கு ஒரு லோன்லியாகவே ஃபீல் ஆகுது ஆண்டி, மம்மி டாடி கூட இருக்கிறதில்ல, நானும் டாடிகிட்ட ப்ளீஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ சொல்லி பார்த்தாலும் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க ஆண்டி, கஷ்டமாக இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்தே மெய்டு தான் என்னை வளர்க்குறாங்க, ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகுது ஆண்டி, அதனால் வந்து எதுவுமே செய்ய முடியல, தனிமையாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஆண்டி, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில ஆண்டி, அதனால் நானும் யார் கூட மிங்கிளாகவும் முடியல, யார் கூட என்னால் வந்து சரியாக பேசவும் முடியல, நான் தனியாகவே இருக்கணும்னு தோணுது ஆண்டி, அப்படி இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதனால் இது பண்ணுற என்ன பண்ணுறேன்னே புரியாமல் நடக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிருக்கேன், ஜெஸ்ஸி இல்லைனா நான் என்ன, நான் இல்லை ஆண்டி, நேரம் வந்து அவள் வந்து என்னை காப்பாற்றலைன்னா உண்மையாகவே எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, என்ன சொல்கிறனே தெரில ஆண்டி. ஓ கிளாரா, நீ அழுகாத, இதுக்கெல்லாம் நீ அழுக கூடாது கிளாரா, எல்லாருக்குமே இந்த
சூழ்நிலை இருக்கு. நிறைய பேருக்கு சூழ்நிலைனால தனிமை வருது, உறவுகளை இழந்து தனிமை வருது, வியாதினால தனிமை வருது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் இருந்தும் தனிமை வருது. அதனால எல்லாருக்குமே இதை வந்து ஃபேஸ் பண்றாங்க. கிளாரா, நம்ம பைபிள்ல தாவீது உனக்கு தெரியும்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 25:1 என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்த உனும் சிறுமைப்படுகிறோமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அழுது கேட்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட இருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டோன்னு அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆமா, எப்ப இயேசப்பாவை அவருக்கு முன்பா வைத்தாரோ அன்னையில இருந்து அவரது தனிமையை ஃபீல் பண்ணவே இல்லை. எவ்வளவு பாட்டு எழுத முடிஞ்சது இல்ல. சோ அதனால தேவ பிள்ளைகளுடைய பலனே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது தான். இயேசப்பாக்கு ஒரு அழகான பேர் இருக்கு தெரியுமா? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். அதனால நீ தனியா இல்ல, இயேசப்பா உன் கூட இருக்கிறாருன்ற அந்த ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா உனக்கு இந்த எண்ணம் வரவே வராது. கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் கிளாரா. ஓகேவா? ஓ ஆண்டி, ரொம்ப சூப்பர் ஆண்டி. உண்மையாவே தாவீது எப்படி இருந்திருப்பாரு? எனக்கு ஒரு ஆசை, பழைய காலத்துல எல்லாம் எப்படி அவங்க வந்து தனிமையா தானே இருந்திருப்பாங்க, இல்ல தெய்வ மனுஷங்க எல்லாருமே தனிமையை உணர்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத யோசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு ஆண்டி. அது அந்த அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆண்டி. லாரா, இதுக்கே நீ கவலைப்படுற? அங்கிள் பாரு, டைம் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். வாங்க, நம்ம பழைய ஏற்பாடு காலத்துக்குள்ள போலாமா? வாங்க 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 வாங்க. இதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். இன்னைக்கு யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. நம்ம இப்போ தாவீது தனிமையில் எப்படி இருந்தாரு நம்ம பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க. ரெண்டு பேரும் இதுல வந்து நில்லுங்க, கவனமா பாருங்க. சார், ஆன் பண்ணிட்டா? ஆ, பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் விட்டு விலகவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கிளாரா, அங்க பாரு, தாவீது ராஜா, இஸ்ரேலுக்கே அவர் தான் ராஜா. ஆனா அவர் தனிமேல இருக்கும் போதும் கூட ஏசப்பாவை துதிச்சுட்டு இருக்காரு பாரு. நீ ஏன் பாரு கிளாரா, அவர் துதிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் பாத்தி அவர் முகத்துல. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானாகிய தானியலின் விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஏ கிளாரா, அடுத்து புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு கேரக்டர் பாப்போமா? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலியமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. கிளாரா, அங்க பாரு, பவுல் கூட ஜெயில இருக்கும்போது எவ்வளோ தனிமையா இருந்திருப்பாரு. ஆனாலும் ஏசப்பா அவர் சொல்றதபடி கேட்டு அவர் வந்து 13 புக்ஸ் எழுதினாரு தெரியுமா? பாத்தியா கிளாரா, நம்ம பார்த்த 3 பேர்த்துலயும் எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல தனிமையா தான் இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. ஏசப்பா கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஹாபிஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் உன் கூடயும் ஏசப்பா இருக்காரு. நீயும் ஏசப்பா கூட பேச ட்ரை பண்ண, கண்டிப்பா ஏசப்போன்ட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லை கிளாரா, நீ ஏசப்பாவை துதி, ஏசப்பா சொல்கிற மாதிரி நீ எழுது, அதே மாதிரி ஏசப்பாவுக்காக பாட்டு பாடு, நீ வசனம் படி, ப்ரேயர் பண்ணு. அப்போ வந்து ஏசப்பாவும் கூட இருக்கிற மாதிரியும் உனக்கு ஃபீல் வந்துடும் தெரியுமா? உனக்கு அந்த லோன்லினஸ்ஸே இருக்காது, நீ ஜாலியாக ஏசப்பா கூட இருக்கலாம் தெரியுமா? கிளாரா,
உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இனிமேல் நீ நான் தனியா இருக்கேன் நீ சொல்லக்கூடாது, ஓகேவா? ஆமா, எல்லா தெய்வ பிள்ளைங்களும் அந்த தனிமையை பயன்படுத்தி இவ்வளவு ஆச்சரியமா இவ்வளவு உன்னதமான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க பாத்தியா. அதனால ஈசப்பா நம்ம கூட இருக்காரு கிளாரா. உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. உனக்காக ஒரு உன்னத வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீ தனியா இருக்கேன்னு நினைக்காது. ஆனா நீ தனியா இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, இந்த தனிமையிலதான் சாத்தான் வந்து பயங்கரமான காரியங்களை நம்மளுக்கு வந்து விதைச்சிட்டு போயிருவான். அதனாலதான் துதிச்சுட்டே இருக்கணும், ஜோம் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் சாத்தான் கிட்ட வரமாட்டான். இந்த தனிமை காலத்துல நீ தேடக்கூடிய தேவ சமூகம் வருங்காலத்துல நமக்கு ஒரு மேன்மையான உயர்வை நிச்சயம் தரும் கிளாரா. இனிமேல நீ யோசிக்க கூடாது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என் உணர்வை யாரும் வந்து யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்காம உன்னுடைய நேரத்தை உன்னுடைய தனிமைய ஆண்டவரிடத்துல செலவு பண்ண. ஆண்டவர் நிச்சயமா உன் கூட இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்காரு. இனிமேல தனிமைன்ற பேச்சுக்கே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உனக்கு ஃபெல்லோஷிப்பையும் கொடுத்துருக்காருல்ல. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஃபெல்லோஷிப்ல வந்து நீ ஜாயின் பண்ணி அழகா நீ வந்து ப்ரே பண்ணும் போது நீ தனிமைய உணர மாட்ட. அப்போஸ்தலர்கள்லாம் பாரு, எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்வாங்க. யூனிட்டியா அவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது இல்ல. ஸோ நீ தனிமையா நீ நினைக்கிறத காரியங்கள் யோசிக்கும் போது இந்த மாதிரி நீ வந்து ஜெசிக்கு கால் பண்ணி பேசலாம். எங்களோட நீ சர்ச்சுக்கு வரலாம், அங்க நிறைய ஃபெல்லோஷிப் இருக்கு. ஸோ அந்த ஃபெல்லோஷிப்ல ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணும் போது நிச்சயமா உனக்கு அந்த ஃபீலே வராது. ஏசப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து நீ இருக்கும் போது நிச்சயமா உனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வராது. ஓகேவா கிளாரா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனி நீ சந்தோஷமா இருக்கணும், ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். உன் கூட ஏசப்பா இருக்காரு, இம்மானுவேலரா இருக்காரு. ஓகேவா கிளாரா? வாவ், தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஜெசி. உண்மையாகவே நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். இனி நான் தனிமையாக இல்லை, என் கூட ஏசப்பா இருக்காரு. கண்டிப்பாக ஆண்டி, இனிமேல் நான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. ஜெசிமா, ஜெசிமா, உங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க ஜெசிமா. உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்க. ஒரு பதட்டமாக பேசினாங்க ஜெசிமா. சீக்கிரம் போறியா? ஏ கிளாரா, வா வீட்டுக்கு போகலாம். அம்மா வேற ஏதோ டென்ஷனாக பேசினாங்கன்னு வேற அங்கிள் சொல்கிறாரு. சரி வா, டக்குன்னு போகலாம். நீ வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே போகிறேன். சரி ஓகே, வா போகலாம். பாய் ஆண்டி அங்கிள். பாய் ஆண்டி. பாய் அங்கிள்.